எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எங்கள் சின்னண்ணா வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. எங்கள் சின்னண்ணா, எங்கள் சின்னண்ணே, எங்கள் சின்னண்ணா பசங்க எல்லாருமே எதனால் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து வாட்டார்லேருந்து வந்தாலும் மன்னார்குடி ஜிஹெச் தான் வரணும். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இங்கே மன்னார்குடிலேருந்து 7 கிலோமீட்டர் அம்மா ஊர். எங்கள் அம்மா கூட தாண்டி தான் வந்து வாட்டாருக்கு போகணும். வாட்டார் வந்து 15 கிலோமீட்டர், எங்கள் ஊர் வந்து தட்டாங்குடி வந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும் மன்னார்குடிலேருந்து. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஜிஹெச், மன்னார்குடி ஜிஹெச்சுக்கு தான் வரணும். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மழை டயத்தில் கால்லாம் வந்து சேர்த்துக்குணும், வந்து பிள்ளைக்கு ரொம்ப கால் வந்து வீங்கி போயிட்டு அதனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருக்கிறாங்க. நைட்டு திடீர்னு வந்ததுனால பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி வச்சு இட்லி தான் ஊற்ற போகிறேன். காலைக்கு பார்த்துட்டு தான் வச்சு சமைக்கணும். வாங்க பாப்பாலாம் பார்த்துட்டு வரலாம். இதான் எங்கள் சௌபர்ணிக்க பாப்பா மேக்கப்பில் தான் இருப்பாங்க எனி டைம். இப்போ தான் வந்து அவங்க தலையோட பூ எடுத்து வச்சாங்க. வெறும் பூ மட்டும் குறையக்கூடாது, பூ நிறையா வேணும். இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வந்து பூ எடுத்து வச்சாங்க. பூவோ பூனா அவ்வளோ ஒரு ஆசை. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ஊசியெல்லாம் போட்டு வந்தாச்சு. பாப்பா காலை பாருங்கள் எவ்வளோ பெருசு வீங்கி போயிருக்கணும். இந்த காலெலாம் அப்படி பண்ணு மாரி வீங்கி இல்லாமல் இல்லாமல் ஊசி போட்டு மருந்து மாத்திரம்லாம் வாங்கியிருந்தாச்சு. வேற எதுவும் அதுக்கு சேர்த்து பண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா சகாஸ் வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வரைஞ்சிக்கிட்டே தான் இருப்பான். இங்கே பாருங்கள், இது என்ன சகாசு? கராத்தா கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டா. அப்படியா? இது என்ன? நாய்க்குட்டி. இது ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிற பொம்மை. யானை. இது கண்டுபிடிச்சி வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற. சரி ஓகே. இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து சகாஸ் வரைஞ்சிட்டு இருக்கோம். ட்ராயிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். பென்சில் பெருசு வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி வந்துருக்குறோம் இன்னைக்கு பென்சில். அதனால வாங்கினதானே புது பென்சிலை வந்து வரைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க சார், பபுள் வந்து படிச்சுட்டு இருக்கான். பபுள் தலையில பச்சை மிளகாய் மூக்கு தான், ராஜி 2 கண்களாம், தக்காளி பழம் வயதானா, பரங்கிக்காய் உடம்பிலே உடல 2 கைகளாம், வெண்டைக்காய் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காய் பழம் மனிதன் போல் காண அழகு பாருங்கள், நடன ஆக போகிறார் நாம் காக்க வாருங்கள். படுத்துங்க அத்தா, இட்லி ஊத்திடுறேன். இட்லி ஊத்துறமா தோசை வேணுமா? அத்தை இருக்கு தோசை. என்னமா அத்தை? இருக்கு தோசை. தோசை அடி உனக்கு தோசை வேணுமா? இட்லி வேணுமா? அத்தை நானும் நீ சொல்லலாம்னு நினைச்சேன். நீனே சொல்லலாம்னு வச்சியா? வேறே என்னமேனா அத்தை எனக்கும் தோசை நானும் சொல்லலாம்னு வச்சேன். அதுக்கிட்டே பாப்பா சொல்லிட்டான். பாப்பா உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? தோசை. உனக்கு கால் வலிக்கு தோசை கொடுக்க கூடாதே. கஞ்சி சாதம் வேணுமா? கஞ்சி சாதம் வேணுமா? தம்பி ஏதா இருந்தாலும் சாப்பிட்டு அழகு அத்தை சுட்டு தரேன். இங்கே பாருங்க, பாப்பாவுக்கு வந்து தோசை தான் வேணுமா. தோசையை ஊற்றிடலாம். இப்போ வந்து தக்காளி தான் நான் வதங்கிடுச்சு. இப்போ சட்னிக்கு வந்து இந்த ஒரு சட்னி தான் இப்போதைக்கு வந்து நான் அரைக்கிறேன். தேங்காய் இல்லாதனால வந்து தேங்காய் சட்னி அரைக்கல, தக்காளி சட்னி அரைச்சி இப்போ வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம் பசங்களுக்கு. எங்கள் மக பாத்திரம் உடைக்கிட்டு இருக்கு. நான் எப்போ வந்தாலும் மையஸ் வீட்டுக்கு வந்தா எப்போ வந்தாலும் மையஸ் தான் சமைக்கணும். நான் சமைக்க மாட்டேன். பார்த்ததான் தண்ணியை தான் தூக்குவேன். மையஸ் தான் எல்லா சமையலும் சமைக்கும். ஏன் ஏன் சமையல் பிடிச்சிருக்கு? எங்க வீட்டுக்கு வந்தாலும் மையஸ் தான் சமைக்கும். அது மையஸ் சமைச்சதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கறி குழம்பு மீன் குழம்புலாம் நல்லா வைக்கும். எனக்கு அவ்வளோதான் வைக்க தெரியாது. நான் சாம்பார் ரசம் தான் வைப்பேன். மையஸ் வச்சுச்சுன்னா கறி குழம்பு மீன் குழம்புலாம் நல்லா வைக்கும். எங்க மக வந்து பாத்திரம் உடைக்கிட்டு இருக்குது. நான் வந்து சட்டையெல்லாம் தாளிச்சுட்டு இப்ப பசங்க வந்து தோசை கொடுத்துடலாம். சட்னியெல்லாம் அரைச்சிட்டு தாளிச்சுக்கலாம். தக்காளி சட்னி சட்னி ரெடி ஆகிட்டு பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம். பாருங்க, தக்காளி சட்னி வச்சுட்டேன், தாளிச்சு வச்சுருக்குறேன். இந்த இதில் வந்து சுடுதண்ணி. ஏன்னா பபுளுக்கு வந்து நான் எப்போதுமே வந்து சுடுதண்ணி தான் கொடுத்துடுவேன். இப்போ வந்து பண்ணிட்டேன், அதனால் வந்து எப்போதுமே வந்து சுட சுட வந்து தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ பசங்களுக்கு எல்லாருமே சுடுதண்ணியும் கொடுத்துட்டேன். இப்போ தோசைக்குள்ள அடுப்பில் போட்டு தோசையும் ஊற்றுக்குறேன். பாப்பா குட்டிக்கு தம்பிக்கெல்லாம் வந்து தோசை தான் வேணுமா, அதனால தோசை ஊற்றுக்குறேன். இதுதாங்க எங்களுக்கு தான் இன்னைக்கு டிஃபன். நைட்டு டிஃபன் இதுதான்.
இருந்தாலும் ஒத்தையாக நாங்கள் மட்டும் இருக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும், லேட்டாக தான் சாப்பிடுவோம். பாப்பாலாம் வந்ததுனால கொஞ்சம் நேரத்துலேயே ஊற்றுறோம். இந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கிக்கிட்டோம் மாவு. பாப்பா வந்து இப்போ தான் ஊசி போட்டுருந்துருக்குறா, அதனால் வந்து பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். சாப்பிட்டு பிள்ளை வந்து டேப்லெட்டு கொடுக்கட்டும். இதுதான் எங்களோட இரவு சாப்பாடு, தோசையும் தக்காளி சட்னியும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்த விருந்தாளிக்கும் இதே தோசை தான், ஏன்னா திடீர்னு வந்ததுனால ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ பாப்பா கூட இதே கொடுத்துடலாம். அழகு ரெடி உட்காந்துக்கானா? இந்தம்மா பாப்பா கூட்டிடு. தண்ணி கொஞ்சம் ஆறட்டும், சூடாக இருக்குது. தண்ணி விட்டும் பருக்க வேணாம், நல்லா ஆறட்டும். நான் ஃபேன் போடுவோம். அப்போ தோசை ஊத்தி பாப்பா கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் இதே போல தோசை ஊத்தி கொடுத்துடலாம். இதுதான் எங்களோட இரவு சாப்பாடு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை.